ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு இருக்கோ சேம் அதே போல ஒவ்வொரு நாட்டுக்கும் ரெண்டு சைடு இருந்துட்டு இருக்கு. ஒன்னு பிரைட் சைடுனா இன்னொன்னு டார்க் சைடு. சோ ஒவ்வொரு நாடும் நமக்கு அவங்களுடைய பிரைட் சைடை தான் காட்டிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுடைய டார்க் சைடை பத்தி பல நாடுகளும் மறைச்சிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு நாட்டுக்கு பின்னாடியும் நிச்சயம் ஒரு டார்க் சைட்ஸ் இருந்துகிட்டு இருக்கலாம். அப்படி மறைஞ்சி இருக்கிற சீன நாட்டின் கருப்பு பக்கங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாம எல்லாரும் சீனர்கள் சாப்பிட்ற விசித்திரமான ஃபுட்ஸை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதோட உலகமே கொரோனா வைரஸில் சிக்கிட்டு இருந்த போது இந்த சீனாக்காரங்க என்னத்தையோ சாப்பிட்டுட்டு தான் அந்த நோயை பரப்பி விட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஆப்வியஸாக சீனாவில் பல டார்க் மேட்டர்ஸ் புதஞ்சிருப்பதை பற்றி பல வகையில் கேள்விப்பட்டிருப்போம். அவைகளில் சிலதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சீனாவுடைய இந்த கிரேட் ஃபயர் வால் பற்றி பார்ப்போம். நாம சீனாவுடைய கிரேட் வாலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஓ அது போல இது ஏதோ ஒரு ஃபயர் வால் போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃபயர் வால்ன்றது சீனாவில் இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க உருவாக்கின ஒரு டெக்னிக்கல் சுவர் தான் இது. சீனாவில் மக்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை அப்சர்வ் பண்ணி அதில் ஃபாரின் வெப்சைட் ஓப்பன் ஆகாத மாதிரி பிளாக் பண்ணுறது தான். இப்போ ஃபேஸ்புக், கூகுள் சர்ச், விக்கிபீடியா, ட்விட்டர்ன்ட்டு இந்த மாதிரி எத்தனையோ ஃபாரின் வெப்சைட்டுகளை சீன மக்கள் யூஸ் பண்ணிடவே கூடாதுன்ற வகையில் இந்த ஃபயர் வாலை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இப்படி வெறும் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னே சொந்தமாக சில சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்களை பயன்படுத்துகிற மாதிரி அவங்களே தயாரித்து வச்சுருக்காங்க. முதல்ல இந்த ஃபயர் வால் வெறும் பீஜிங்கில் மட்டும்தான் ஆக்டிவ் ஆகி இருந்துச்சு. ஆனால் மெல்ல மெல்ல இதை ஹாங்காங்கில் கூட கொண்டு வந்து சீன மக்களோட மொத்த இன்டர்நெட் ஃப்ரீடம் எல்லாத்தையும் இந்த ஃபயர் வால் மூலமாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. யாராவது விதிமீறல்களுக்கு உள்ளான வேர்ட்ஸுகளை டைப் பண்ணால், இல்லைனா சீன கவர்மெண்ட்டுக்கு எதிரான கீ வேர்ட்ஸுகளை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இந்த ஃபயர் வால் உடனே டிசிபியை யூஸ் பண்ணும். அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோக்காலை யூஸ் பண்ணி அந்த சர்ச்சை அல்லது அந்த லிங்கை உடனே க்ளோஸ் பண்ணிடுது. இப்படி வெறும் இன்டர்நெட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, அதோட சேர்த்து இந்த ஃபயர்வால் சைனீஸ் இன்டர்நெட் டொமஸ்டிக் அகாடமியை கூட கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ சீனாவில் இருக்கிறவங்க அந்த அரசுக்கு எதிராக ஏதாவது போஸ்ட் பண்ணால் இல்லை அப்லோட் பண்ணால் உடனே அவைகளை ரிமூவ் பண்ண சொல்லி அந்த ஃபயர்வால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுது. இப்படி நேஷனல் செக்யூரிட்டிக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாகவோ இல்லை கவர்மெண்ட்டை எதிர்க்கிற விதமாகவோ ஏதாவது போஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க அக்கௌண்ட் அப்படியே பிளாக் பண்ணி அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. அடுத்து சீனாவில் இந்த ஜெண்டர் இம்பேலன்ஸ் காணப்படுது. இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்றது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் தான். அதே போல் சீனாவிலையும் இந்த இன்பேலன்ஸ் காணப்படுது. அதாவது ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி இது மட்டும் இல்லை பாப்புலேஷன் அடிப்படையில் கூட சீனாவில் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இந்த ஜெண்டர் இம்பேலன்ஸில் ஆண்களை விட பெண்கள் குறைஞ்சி போக என்ன காரணம்னா சீன கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த ஒன் சைல்டு பாலிசி தான். இந்த ஒன் சைல்டு பாலிசி 1970 ஸ்டார்ட் ஆகிச்சு. இதை 2016 வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்படி இந்த 50 இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆச்சே தவிர பெண்களோட பாப்புலேஷன் மட்டும் ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு. இப்படி குறைஞ்சி போகிறதுக்கு என்ன காரணம்னா அப்போதைய சீன பாப்புலேஷன் அதி தீவிரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணாமல் போயிட்டோம்னா 1 பில்லியனை தாண்டிடுவோன்ற பயத்தில் சீன கவர்மெண்ட் இந்த ஒன் சைல்டு பாலிசியை அப்போ கொண்டு வந்தாங்க. இந்த ஒன் சைல்டு பாலிசி வந்துட்ட பிறகு ஒவ்வொருத்தரும் ஆண் குழந்தைங்களை மட்டும்தான் பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆண் குழந்தைங்களை ஏன் பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத நம்ம தனியாக வேற சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை தான் அங்கேயும் இருக்குது. ஆம்பளை பிள்ளை தான் சொத்துக்கு வாரிசாக இருக்கும், பெற்றவங்களை வயசான காலத்தில் கவனிச்சுக்கொண்டுட்டு அவங்க அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரீசனை பேஸ் பண்ணி தான் வயிற்றில் பெண் குழந்தையுடைய கரு தான் உருவாகி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதை அபார்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த அபார்ஷன் எந்த ரேஞ்சில் நடந்திருக்குன்னா 1980 2017 வரைக்கும் சீனாவில் கிட்டத்தட்ட 28.66 மில்லியன் அபார்ஷனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த அபார்ஷனுடைய எஃபெக்ட் ஃபீமேல் பாப்புலேஷன் ரொம்ப மோசமாக டவுன் பண்ணியிருக்குது. தற்போதைய நிலைமையை வச்சு பார்க்கும்போது சீனாவில் பெண்களுடைய பாப்புலேஷன் ஆண்களுடைய பாப்புலேஷனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்களோட பாப்புலேஷனில் ஒரு 33 மில்லியன் அளவுக்கு ஒரு கேப் காணப்படுது. அப்படின்னா நம்ம இந்திய கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா ஆண்களுக்கு நிகரான பெண்களுடைய அந்த இன்பேலன்ஸு 3.30 கோடி பெண்களாக ரொம்ப கம்மியான பாப்புலேஷனாக இருக்கிறாங்க. அடுத்து பர்த் டிஃபெக்ட். இந்த பாப்புலேஷனால் வர ப்ராப்ளமில் ஜெண்டர் இம்பேலன்ஸோட சேர்த்து சீனாவில் பர்த் டிஃபெக்ட் என்ற மற்றொரு ப்ராப்ளமும் இருந்துகிட்டு இருக்கு. 2017 சைனீஸ் டிசேபிள்டு பர்சன் ஃபெடரேஷன் கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் குழந்தைகள் பர்த் டிஃபெக்டோட பிறக்கிறாங்க. 1996 ஒவ்வொரு 10,000 குழந்தைகளில் 86 குழந்தைகள் பர்த் டிஃபெக்டோட பிறந்திருக்கிறாங்கன்னா 2010 இந்த கணக்கு 149 உயர்ந்திருக்குது. இப்படி ஒவ்வொரு 10,000 பேருக்கு 149 குழந்தைகள் பர்த் டிஃபெக்டோட தான் பிறக்கிறாங்க. இப்படி நடக்க என்ன காரணம்னா 2003 சீன அரசு கொண்டு வந்த கம்பல்சரி பேரண்டல் செக்அப் தான் காரணம். இந்த செக்கப்போட சேர்த்து ஒன் சைல்டு பாலிசி இந்த பர்த் டிஃபெக்டுக்கு ஒரு காரணமாகிடுச்சு. 2016 ஒன் சைல்டு பாலிசியை நீக்கிட்டு 2 குழந்தை வர பெற்றுக்க சீன அரசு அலோவ் பண்ணாங்க. ஆனால் அந்த 2 சைல்டு பாலிசியை 35 அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 35 வரைக்கும் எந்த குழந்தையும் பெற்றுக்காம முதல் குழந்தையோடையே வாழ்ந்துட்டு வந்த பேரண்ட்ஸுகள் எல்லாம் திரும்ப குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணும்பொழுது அவங்க உடம்புல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதன் காரணமாக அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகள் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸோடையே பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் சீனாவில் அந்த பர்த் டிஃபெக்ட்ன்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாகிடுச்சு. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பற்றி பார்ப்போம்.
இன்டர்நெட் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற சீனாவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ன்றது ஒரு பெரிய மேட்டர் என்ன? இன்ஃபேக்ட் சைனீஸ் கவர்மெண்ட் இன்டிமிடேஷன், அன்ஃபேர் ட்ரையல்ஸ், டார்ச்சர்ன்ட்டு இப்படி பல விஷயங்கள் செய்ததாக ரிப்போர்ட்டுகள் கூட இருக்குது. அதன்படி மொத்த பாப்புலேஷன் மீதும் சீன கவர்மெண்ட் அவங்களுடைய சர்வேலன்ஸை வச்சிருக்கிறாங்க. 2018 ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு கொண்டு வந்த ரிப்போர்ட்ல தெரிய வந்தது என்னதுன்னா, சீன கவர்மெண்ட் சோசியல் கிரெடிட் சிஸ்டம், பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரிய வந்தது. இதுக்காகவே சீன கவர்மெண்ட் அவங்களுடைய மக்கள் எல்லாருக்கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ்களையும் வாய்ஸ் சாம்பிள்ஸ்களையும் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு மக்கள் எல்லாரும் எங்க போறாங்க, வராங்க, என்ன பண்றாங்கன்னு கவனிக்கும் விதமா இந்த கவர்மெண்ட் 24 மணி நேரமும் இவர்களை ஒரு சர்வேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படி இது மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாலோ எதிர்த்து பேசினாலோ அவங்களை கடத்துவது இல்ல கொள்வது போன்றவைகள சீன அரசு செஞ்சுட்டு வருது. சாவ் ஷுன்லி என்ற ஆக்டிவிஸ்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்டாருன்றதுக்காக அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க. அரஸ்ட் பண்ணிட்ட பிறகு அவருக்கு ஜெயில உடல்நிலை சரியில்லாம போகவே அவர் பல மாதங்களா மெடிக்கல் பரோல் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு பரோல் கடைசி வரைக்கும் இங்க கொடுக்கவே இல்லை. அதோட அவரு 2014 ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாகி செத்து போயிட்டாரு. அடுத்து சீனாவுடைய இந்த ரிலிஜியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சீன அரசு இந்த மத நம்பிக்கைகளுக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தேவையற்ற ஒரு பிற்போக்குத்தனம்னு அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. 2017 சீன பிரசிடென்ட் ஜின்பிங் ஒரு 5 மதங்களை அலோவ் பண்றதா டிக்ளேர் பண்ணாரு. அந்த 5 மதங்கள் என்னதுன்னா, புத்திசம், தயோசம், இஸ்லாம், புரோட்டஸ்டனிசம், அப்புறம் கேத்தோலிசம். இப்படி இந்த மதங்களை இவங்க அலோவ் பண்ணியிருந்தாலும் மத வழிபாட்டு சுதந்திரம் சார்ந்த விஷயத்துல சைனீஸ் கவர்மெண்ட் இவங்களை நெருக்கடியிலே தான் வச்சிருந்தாங்க. இவங்களை எந்த நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டு ஏதாவது எதிர்த்து கேட்டா அவங்களை அரெஸ்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன்படி சீனாவில் இந்த உய்கர் முஸ்லீம்னு ஒரு குரூப் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி முஸ்லீம் குரூப்பாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க எல்லார் மீதும் பல ஆண்டுகளாக சீன அரசு அடக்குமுறையை ஏவி விட்டு இவர்களை கைதிகளாக சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதோட எந்தவித காரணமும் இல்லாமல் இந்த உய்கர் முஸ்லீம்ஸுகளை தொடர்ந்து கொண்டுகிட்டு வராங்க. இப்படி இவங்களுக்கு நடக்கிற இந்த கொடுமைகளை பற்றி பிபிசி, த கார்டியன், நியூயார்க் டைம்ஸ்ன்ட்டு இது போன்ற பெரிய பெரிய ஃபேமஸ் நியூஸ் மீடியாஸ்லேருந்து பல செய்திகளும் வெளியாகி இருந்துச்சு. இருந்தாலும் கூட சீன கவர்மெண்ட் இது எதுவும் தெரியாத மாதிரி இதெல்லாம் பொய்யான தகவல்னு சொல்லி மறுத்துக்கிட்டு தான் வராங்க. அதோட கிறிஸ்துவ மதத்தை அலோவ் பண்றதா டைரக்டா சொன்னாங்களே தவிர, கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய சர்ச்சில் குரூப்பா ப்ரேயர் பண்றதுக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. அதன்படி ரீசெண்டா உலக அளவில் அதிக மரண தண்டனை கொடுக்கற நாடுகள்ல இப்ப சீனா முதன்மையா இருந்துட்டு வருது. அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் என்ற ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் சீன கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் 1000கணக்கான மக்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு வராங்க. அதோட சீன கவர்மெண்ட் இந்த டேட்டா எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரட்டா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதனால எவ்வளவு மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அக்யூரட்டா சொல்ல முடியல. ஆனா பெரும்பாலான இந்த மரண தண்டனைகள் எல்லாம் போதைப் பொருள் கடத்தல், ட்ரக்ஸ் சார்ந்த குற்றங்களுக்கு இந்த தண்டனைகள் எல்லாத்தையும் விதிச்சிருந்திருக்காங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சீனாவில் இந்த போதைப் பொருள் குற்றங்களுக்கு தண்டனைகள் ரொம்ப மோசமாக இருந்துட்டு வருது. மெயினாக ஃபாரினர்ஸ் யாராவது இந்த ஸ்மக்லிங் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம். 2008 ஒரு பாகிஸ்தானி பிரிட்டிஷ் பிஸ்னஸ் மேனான அக்மல் ஷேக் என்றவர் 4 கிலோ ஹெராயினை சீனாவில் ஸ்மக்லிங் பண்ணும்போது சீனா கிட்ட மாட்டிக்கிட்டார். அதோடு அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்றது ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். இதனால பலருடைய உயிரை காப்பாற்ற முடியும். ஆனா இங்க பிரச்சனை என்னதுன்னா, ஆர்கான் டொனேட் பண்றதுக்கு பெருசா யாரும் முன் வர மாட்டாங்க. இதெல்லாம் ஏதோ உயிரோடு இருக்கும்போது இல்ல, இறந்தாலும் கூட பலர் அவங்களுடைய ஆர்கான்ஸை டொனேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆர்கான் டோனர்ஸ் பொதுவாக கிடைக்காததால பல நாடுகளில் பலர் கடத்தி கட்டாயப்படுத்தப்பட்டு ஆர்கான் திருட்டு அவங்கள்ட்ட நடத்தப்படுது. இல்லைனா புவர் பீப்புளுக்கு போய் பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆர்கான்ஸை வாங்கிக்கிறாங்க. ஆனால் சீனாவில் இப்படி நடக்கிறது இல்லை. மாறா சீனாவில் கிரைம் பண்ணி ஜெயிலுக்கு யாராவது போயிருந்தா அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு தேவையான ஆர்கான்ஸை திருடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கக்கூடிய சைனா ட்ரிபுனல் என்ற ஒரு குரூப் கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் ஒவ்வொரு வருஷமும் 1000கணக்கான மரண தண்டனை கைதிகள்கிட்ட இருந்து ஆர்கான்ஸை திருடி $100 கோடி வரைக்கும் சீனா சம்பாதிச்சிருந்திருக்கிறாங்க. 100 கோடி டாலர்ஸ்னா நம்ம நாட்டு காசுக்கு 8000 கோடி ரூபாய். அடுத்து என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயம். தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ற சீனாவுக்கு என்டர்டைன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? சீனாவில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர், டிவி ஷோஸ், ரிலீஸ் ஆகிற மூவிஸ் இப்படி ஒவ்வொன்றிலையும் சீனா சென்சார் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த சென்சார்ஷிப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா சீனா அந்த ஒர்க்கை அப்படியே பேன் பண்ணிடுவாங்க. லோயி என்கிற ஒரு சீன டைரக்டர் சீனாவுடைய சென்சார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நிறைய சினிமாக்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார். இதனால சீன அரசு இனி அவர் எந்த சினிமாவும் எடுக்காத விதமாக லைஃப் லாங் பேன் அவர் மேலே விதிச்சிட்டாங்க. அதோட யாருக்கும் தலை வணங்காத ஹாலிவுட் சினிமா கூட சீனா சென்சார் போர்டை பார்த்துட்டா குனிஞ்சி கும்பிடு போட்டுருவாங்க. எதனாலன்னா சீனாவில் படம் ரிலீஸ் ஆனால் அந்த அளவுக்கு கலெக்ஷன் கிடைக்கும். சீனாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனும் அதோட ஹாலிவுட் மூவி மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரேஸால பல ஹாலிவுட் மூவிஸுகள் சீன மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காட்சிப்படுத்தி படம் எடுத்துட்டு வராங்க. இப்படி சைனீஸ் வெர்ஷனில் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகளை அதில் மாற்றி அமைச்சு அதை ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இவங்க எவ்வளவு பண்ணாலும் ஃபைனலாக சீனா சென்சார் போர்டு அலோவ் பண்ணாதான் அந்த சினிமா ரிலீஸ் ஆகும். அவங்க மட்டும் நோ சொல்லிட்டா எவ்வளோ பெரிய சினிமாவாக இருந்தாலும் அதை பேன் பண்ணிடுவாங்க. அடுத்து சீனாவோட பொல்யூஷன். இப்போ ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரினா ஏர் பொல்யூஷன் போன்ற ப்ராப்ளம்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்றோன்றது தான் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம்.
அப்படி இருக்க சீனாவுடைய விஷயத்துக்கு வந்தோம்னா எல்லா ப்ராப்ளம்ஸ் போலவே பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸை கூட ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லைன்ட்டு உலக அளவில் அவங்க சொல்லிட்டு வராங்க. ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் சீனாவில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் பிரச்சனையால் அங்கே வாழ்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் காலமும் 3 ஆண்டுகள் வரை குறைஞ்சி போயிருக்கிறதா தெரிய வந்திருக்குது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் பொல்யூஷனால 12 லட்சம் பேர் ப்ரீமெச்சூர் டெத்து, அதாவது எதிர்பாராத இறப்பை சந்திச்சுட்டு வராங்க. இறுதியாக வைரஸ் உலகையே உலுக்கி எடுத்த கோவிட் வைரஸ் சீனாவிலிருந்து தான் பரவிச்சு. அந்த வைரஸ் அவங்களுடைய உணவு முறையிலிருந்து தான் பரவுனதா நம்பப்படுது. இன்னொரு பக்கம் இந்த வூகான் லேப்ல இருந்து இந்த வைரஸ் பை மிஸ்டேக்கா பரவிட்டதாகவும் ஒரு பக்கம் நம்பப்படுது. இருந்தாலும் உலக அளவுல சீனா இந்த வைரஸை ஒரு பயோவார் போல பரப்பி விட்டதாகவும் ஒரு வதந்தி நிலவுது. இப்படி கோவிட் மட்டும் இல்ல, 2013 அங்க பரவிய H7N9 வைரஸை கூட சீனாக்காரர்கள் தான் கிரியேட் பண்ணி உலக அளவுல பரப்பி விட்டாங்கன்னு சில அலிகேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் அவங்க மேல பதிவாயிருக்குது. இருந்தாலும் சீனாவில் வூகான்ல இருந்து பரவின இந்த வைரஸால உலக அளவுல லட்சக்கணக்கான மக்கள் இறப்பை சந்திச்சிருந்தாங்க. அதுல சீன மக்கள் தான் ரொம்ப மோசமாகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல தொடர்ந்து வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னதுன்னா சீனாவில் இன்னமும் கோவிட் பாதிப்புகள் அப்படி இருந்துகிட்டே இருக்கு. மக்கள் அந்த வைரஸால இன்னும் அவஸ்தப்பட்டு தான் வராங்க. அதோட லாக்டவுன் அப்பப்போ அங்கே போட்டுக்கிட்டும் தான் வராங்க. அதோட சீனாவை பக்கத்து நாடா வச்சுக்கிட்டு நாமளும் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க வேண்டியதாகவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.